डियर स्टूडेंट இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த இன்டரோகேட்டிவில் எத்தனை டைப் இருக்குது அது என்ன வந்தால் எப்படி மாற்றணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ இதில் வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம் சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்ன இருக்குது அப்படின்னா, மதர் செட் டு மீ வேர் ஆர் யூ கோயிங் நவ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ பாருங்கள், இங்கே டபிள்யூ ஹெச் வேர்டில் ஆரம்பிச்சிச்சு, லாஸ்ட்டாக ஒரு க்வெஸ்சின் மார்க் இருக்குது. அப்போ இது என்னது, இன்டரோகேட்டிவில் டபிள்யூ ஹெச் பேட்டர்னு. அப்போ நமக்கு என்ன செய்யணும், இந்த செட்டு டூவை எடுத்துகிட்டு நம்ம என்ன போடணும், ஆஸ்க்டு போடணும், கமா கொட்டேஷன்ஸை எடுத்துகிட்டு கன்ஜெக்ஷன் போடணும் இந்த இடத்துல. இப்போ கன்ஜெக்ஷன் டபிள்யூஹெச் கொஸ்டின்னா என்ன பண்ணணும், என்ன டபிள்யூஹெச் வேர்டு இருக்கோ அந்த வேர்டை தான் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம அதுக்கப்புறம் என்ன யூஸ் பண்ணணும், நம்ம ஆஸ்க்டு போட்டாச்சு, போட்டதுக்கப்புறம் டபிள்யூஹெச் வேர்டு, அதுக்கப்புறம் என்ன வரும், சப்ஜெக்டு ப்ளஸ் வேர்பு. வேர்புங்கும் போது என்னது, இருக்கக்கூடிய ஆக்சிலரி வேர்பு ப்ளஸ் மெயின் வேர்பு ரெண்டையும் சேர்த்து போட்டு மிச்சம் இருக்கிறது எழுதி லாஸ்ட்டாக ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் சரிங்களா. இப்போ எப்படி எழுதலாமா பாருங்கள், மதர் ஆஸ்க்டு மீ போட்டாச்சு, இதுக்கப்புறம் என்ன செய்யணும், நம்ம கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே கொடுத்துருக்க டபிள்யூஹெச் வேர்டு வேர் வேர் போட்டாச்சா. இதுக்கப்புறம் என்ன வேணும், சப்ஜெக்ட் வேணும். இப்போ இங்கே மீ அப்படின்னா என்ன அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே யூங்கிறது யாரை குறிக்கும், என்ன தான் குறிக்கும் சரிங்களா. அப்போ யூங்கிறது எதா மாறும், ஐ அப்படின்னு மாறும் சரியா. இந்த இடத்துல ராஜா, மதர் செட்டு ராஜான்னு வந்தால் இங்கே ஹீ போடணும், மதர் செட்டு லீலா அப்படின்னு வந்தால் இங்கே ஷீ போடணும். இங்கே மீன் வந்திருக்கா எதா மாறுது, ஐன்னு சொல்லிட்டு நம்ம போடணும் சரிங்களா. இப்போ இங்கே எப்படி இருக்குப்பா பாருங்கள், ஆர் ப்ளஸ் கோயிங் எப்படி இருக்கு, ஆர் ப்ளஸ் கோயிங் சரிங்களா. சரி, அப்போ இதனுடைய பாஸ்ட் டென்ஸ் என்ன வரும், ஆருடைய பாஸ்ட் டென்ஸு வேர். இந்த கோயிங்லாம் நம்ம மாற்றக்கூடாது, ரெண்டு வேர்பு வருது, அதாவது ஒரு ஆக்சிலரி வேர்பு ஒரு மெயின் வேர்பு வரும்போது நம்ம ஆக்சிலரி வேர்பை மட்டும் இந்த டென்ஸு விட்டு டென்ஸ் மாற்றினா போதும் சரிங்களா. சரிப்பா, இப்போ இது வரைக்கும் பாருங்கள், நாம் வந்து இங்கே பாருங்கள் ஐக்கு அப்புறம் நம்ம என்ன செய்ய மாட்டோம், வேர் அப்படிங்கிற இந்த ப்ளூரல் ஃபார்ம் போட மாட்டோம். அப்போ ஐக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் ஆம் போடுவோம், பாஸ்ட் டென்ஸாக இருந்தால் வாஸ் போடுவோம். அப்போ இது பாஸ்ட் டென்ஸு சொல்கிறது புரியுதுங்களா, வி டூ ஃபார்ம். அப்போ இது என்ன வரும், வாஸ் தான் அந்த வி டூ ஃபார்முக்கு வரும். அப்போ ஆம்ங்கிறது வி ஒன் ஃபார்ம். ஸோ இப்போ இங்கே வி டூனால நம்ம இங்கே இருக்கக்கூடிய வி டூவை சூஸ் பண்ண என்ன வரும், ஐ வாஸ் going நவுக்கு என்ன பவர், தென்னு மாற்றுவோமா, அவ்வளோதான், லாஸ்ட்டாக ஒரு ஃபுல் ஸ்டாப். இங்கே வந்து க்வெஸ்சன் மார்க் இருக்குங்கிறதுனால நாம் இங்கே க்வெஸ்சன் மார்க் போடக்கூடாது சரிங்களா. இப்போ அந்த ஃபஸ்ட்டு க்வெஸ்சனுக்குண்டானது முடிஞ்சிச்சு. இப்போ ரெண்டாவது பாருங்கள், டீச்சர் சேஸ் டூ யூ கம்ப்ளீட் யுவர் ஹோம் ஒர்க், டூ யூ கம்ப்ளீட் யுவர் ஹோம் ஒர்க். அப்போ இங்கே டூவில் வந்திருக்கு, அப்போ டூங்கிறது என்னது, ஒரு ஆக்சிலரி வேர்பு. அப்போ இங்கே சேஸ் வந்ததுன்னா சேஸ் எடுத்துகிட்டு ஆஸ்க்ஸ் அப்படின்னு போடணுன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ ஆன்சர் எழுதலாம், டீச்சர் ஆஸ்க்ஸ். இப்போ இதுக்கு என்ன வரும், டபிள்யூஹெச் க்வெஸ்சன் இல்லை, அப்போ இது எஸ்ஆர்னோ டைப் க்வெஸ்சனா, எஸ்ஆர்னோ டைப் க்வெஸ்சனுக்கு ரெண்டு கன்ஜெக்ஷன் நம்ம சொல்லியிருக்கோம், ஒன்று இஃப் இன்னொன்று வெதர். ஸோ அப்போ இஃப் அப்படின்னு தான் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம், இஃப் போட்டாச்சு. இப்போ இதுக்கப்புறம் என்ன வரும், சப்ஜெக்ட் போடணும். இப்போ சப்ஜெக்ட் இங்கே யூங்கிறது யாரை குறிக்கிதுப்பா, இப்போ டீச்சருங்கும் போது யாரை குறிப்பாங்க, நம்ம ஸ்டூடெண்ட்டை தான் கேட்பாங்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது சிங்குலர் ஃபார்ம் வருமா ப்ளூரல் ஃபார்ம் வருமா, ப்ளூரல் ஃபார்மு சரியா. அப்போ எப்படி கேட்கணும், அப்போ யூங்கிறது நீங்கள் அப்படிங்கிறத எப்படி வரும், நாங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்போ இஃப் வி போட்டோமா, இப்போ அடுத்த கண்டிஷன் பாருங்கள், டூ ப்ளஸ் கம்ப்ளீட். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், டூ ப்ளஸ் கோ அப்படின்னா என்ன வரும், கோ அப்படின்னு சொன்னேன். அப்போ பாருங்கள், இப்போ டூ ப்ளஸ் கம்ப்ளீட்டுக்கு என்ன வரும், டூ ப்ளஸ் கம்ப்ளீட்டுக்கு என்ன வரும், கம்ப்ளீட் வரும் சரிங்களா. அப்போ கம்ப்ளீட்டுங்கிறது என்ன ஃபார்மு, வி ஒன் ஃபார்மு. அப்போ டைரக்ட் ஸ்பீச்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றும் போது வி ஒன் ஃபார்ம்லேருந்து வேர்ப் எதுக்கு மாற்றணும், வி டூ ஃபார்முக்கு மாற்றணும் சரிங்களா. அப்போ வி டூ ஃபார்முக்கு மாற்றினா என்ன வரும், டூ ப்ளஸ் கம்ப்ளீட்டுக்கு கம்ப்ளீட்டட் என்ன வரும், கம்ப்ளீட்டட்
அப்போ எப்படி கேள்வி வரும், யுவருங்கிறது யாரை குறிக்கிது, எங்களை. அப்போ அது எப்படி மாறும், அவ ஹோம்ஒர்க்கு, அவ ஹோம்ஒர்க்கு, லாஸ்ட்டாக ஒரு ஃபுல் ஸ்டாப், சரிங்களா. ஸோ அடுத்த எக்ஸசைஸும் முடிஞ்சு தேர்ட் எக்ஸசைஸ் பாருங்கள். கமலா செட் டு ராஜேஷ், வென் வில் யூ கம் ஃப்ரம் டெல்லி அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. இப்போ செட்டு டூன்றிருந்தால் அதை எடுத்துகிட்டு ஆஸ்கடு போடணும், வென்னுங்கிற டபி கொஸ்டின் இருக்குது. இப்போ ஆன்சர் என்ன வரும், கமலா ஆஸ்கடு ராஜேஷ், கமா கொட்டேஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த டபிள்யூஹெச் வேர்டை நம்ம என்ன செய்யணும், கன்ஜெக்ஷனாக யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிவிட்டு யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த யூங்கிறது யாரை குறிக்குது, ராஜேஷை குறிக்குது. அப்போ ராஜேஷுங்கிறது ஒரு ஆம்பளைங்கிறதுனால நம்ம ஹீ அப்படின்னு நம்ம போடுறோம், சரிங்களா. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வேர்ப் என்னது, வில்லு அண்டு கம்மு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு ஆக்சிலரி வேர்பு ப்ளஸ் ஒரு மெயின் வேர்ப் வரும்போது நாம் இந்த ஆக்சிலரி வேர்பை மட்டும் வி ஒன் ஃபார்ம் வந்தால் அது வி டூக்கு மாற்றணும். இப்போ வில்லாக இருந்தால் எதுக்கு மாற்றணும், உட்டு மாற்றணும், சரியா. ஹீ வுட் கம் ஃப்ரம் டெல்லி. முடிஞ்சுடா. அடுத்து பாருங்கள், காவேரி செட்டு கிருஷ்ணா ஆர் யூ மேட், சரிங்களா. அப்போது செட்டு டூன் வந்தால் ஆஸ்கடு போடணும். இங்கே வருங்க, ஆக்சிலரி வேர்பில் ஆரம்பிச்சிருக்கு, லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டினில் முடிஞ்சிருக்கு. அப்போ என்ன வரும், டபிள்யூஹெச் கொஸ்டினாது இல்லை, எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின். அப்போ இது கன்ஜெக்ஷன் இஃப் அல்லது வெதர். இப்போ நம்ம முடிவுக்கு வந்துட்டு நம்ம எழுத ஆன்சர் எழுத போகிறோம், காவேரி ஆஸ்கடு கிருஷ்ணா இஃப். யூங்கிறது யாரை குறிக்குதுப்பா, கிருஷ்ணாவை குறிக்குது, சரிங்களா. அப்போ கிருஷ்ணாங்கிறது ஒரு பையன், அப்போ என்ன வரும், ஹீ, சரிங்களா. இதுக்கப்புறம் வேர்பு பாருங்கள், இந்த ஆக்சிலரி வேர்ப் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆக்சிலரி வேர்பை எதற்கு மாற்றணும், ஆறுங்கிறது வி ஒன் ஃபார்மு. அப்போ இதை எதுக்கு மாற்றணும், வி டூக்கு மாற்றணும். மாற்றினா என்ன வரும், வேர். அப்போ வேர் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்பு ப்ளூரல் ஃபார்ம், ப்ளூரல் சப்ஜெக்டுக்கு உண்டான ஒரு வேர்பு. அப்போ சிங்குலருக்கு என்ன மாற்றணும், இதை நாம் வாஸ்னு கன்வெர்ட் பண்ணிக்கணும், சரிங்களா. அப்போ இங்கே இருக்கக்கூடிய சப்ஜெக்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆக்சிலரி வேர்பை நாம் கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ என்ன வரும், இஃப் ஹீ வாஸ் அ மேடு, லாஸ்ட்டாக ஒரு ஃபுல் ஸ்டாப். முடிஞ்சிங்களா. அதுக்கு அடுத்து பாருங்கள், கமல் செட்டு சூர்யா வாட் டூ யூ ஒர்க் டெய்லி. இப்போ பாருங்கள் என்ன வரும், கமல் ஆஸ்கடு சூர்யா, கமா கொட்டேஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். இதுதான் நமக்கு உண்டான டபிள்யூஹெச் வேர்டு. ஸோ வாட்ச் அப்படின்னு நம்ம போட்டாச்சு. இப்போ இதுக்கப்புறம் நமக்கு என்ன வரணும், சப்ஜெக்ட் வரணும். இப்போ யூங்கிறது யாரை குறிக்குது, சூர்யாவை குறிக்குது. அப்போ சூர்யா ஒரு பையன், அப்போ ஹீ போட்டாச்சு. அப்போ டூ ப்ளஸ் ஒர்க்கு, இதுதான் நம்ம கொடுத்துருக்கோம்னா ஆக்சிலரி வேர்பு அண்டு மெயின் வேர்பு. அப்போ டூ ப்ளஸ் ஒர்க்குனா ஒர்க்கு. அப்போ ஒர்க்குங்கிறது வி ஒன் ஃபார்மு, அதுக்கு எதுக்கு மாற்றினோம், வி டூ ஃபார்முக்கு மாற்றினா என்ன வரும், ஒர்க்டு டெய்லி. மிச்சம் இருக்கக்கூடிய வேர்டு டெய்லி, லாஸ்ட்டாக ஒரு ஃபுல் ஸ்டாப், சரிங்களா. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்கள். தேங்க்யூ.